அமல்தினி நேயர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள். இந்த நாள் உங்களுக்கு ஒரு இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள். இன்று உங்களுக்கு அனைத்தும் நல்லதே நடக்கும், ஒரு நல்ல நாளாகவும் இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம அமல்தினி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோல நாம பார்க்க இருக்கிறது வார ராசி பலன்களை தான் பார்க்க இருக்கின்றோம். 29/5/2023 முதல் 4/6/2023 வரையிலான பலன்களைத்தான் பார்க்க இருக்கின்றோம். ரிஷபராசிக்காரர்களுக்கான பலன்களை பார்க்கலாம். அதற்கு முன்பாக அவர்களுக்கு கிரகங்களின் சஞ்சாரத்தை பற்றி பார்க்கலாம். சூரியன் ரிஷபராசியிலும், செவ்வாய் கடக ராசியிலும், புதன் மேஷ ராசியிலும், குரு பகவான் மேஷ ராசியிலும், சுக்கிரன் மிதுனம் மற்றும் கடக ராசியிலும், சனி பகவான் கும்பராசியிலும், ராகு மேஷ ராசியிலும், கேது துலாம் ராசியிலும் சஞ்சாரம் செய்கின்றார்கள். இனி உங்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாம். சுக்கிரனை அதிபதியாக கொண்டுள்ள ரிஷபராசிக்காரர்களுக்கு சூரிய பகவான் உங்களுடைய ராசியிலேயே இருக்கின்றார். பிள்ளைகளுடைய முன்னேற்றத்திற்கு ஏதுவாக அவர்களுடைய விருப்பப்படியே கல்லூரிகளில் சேர்த்தும் விடுவீர்கள். அவர்களுடைய ஆசைகளை நிறைவேற்றவும் செய்வீர்கள். சந்திரனின் இடப்பெயர்ச்சிகள் வியாபாரத்தில் நல்ல முன்னேற்றத்தை தருவதாகவும் இருக்கும். உடல் ஆரோக்கியத்தில் சின்ன சின்ன பிரச்சனைகளும் ஏற்படலாம். செவ்வாய் மூன்றாம் இடத்திலும் இருக்கின்றான். வெளியூர் பயணங்கள் உங்களுக்கு ஓரளவு பலன்களைத்தான் தரும். புதன் 12ஆம் இடத்திலும் இருக்கின்றான். வீட்டில் மங்களகரமான காரியங்கள் நடைபெறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பிரிந்து போன உறவுகள் ஒன்று சேர்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. குரு பகவான் 12ஆம் இடத்திலும் இருக்கின்றான். பணவரவு நல்லபடியாகவும் இருக்கும். தொழில் துறையில் எதிர்பார்த்ததை விட நல்ல லாபத்தையும் பெறுவீர்கள். சுக்கிரன் 2 மற்றும் 3ஆம் இடத்தில் இருக்கின்றான். மனம் விட்டு பேசி மற்றவர்களுடைய மனதை கவர்ந்தும் விடுவீர்கள். தங்க நகைகள் வாங்குவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. சனி பகவான் 10ஆம் இடத்திலும் இருக்கின்றார். தனியார் துறை ஊழியர்கள் சற்று வேலைகளில் கவனமாகவும் இருக்கவும் வேண்டும். நிலம் சம்பந்தப்பட்ட வழக்குகளை சந்திக்கவும் நேரிடலாம். ராகு 12ஆம் இடத்தில் இருக்கின்றார். எதிர்பாராத இடத்தில் இருந்து பணம் கிடைப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. கேது பகவான் 6ஆம் இடத்திலும் இருக்கின்றான். வியாபாரத்தில் இருந்து வந்த போட்டிகளும் விலகும். ஓரளவிற்கு நிம்மதியாகவும் உணர்வீர்கள். சுக்கிரன் செவ்வாய் கேது நன்மைகளையும் தருவார். சூரிய வழிபாடு உங்களுக்கு சங்கடங்களை தீர்ப்பதாகவும் இருக்கும். நினைத்ததை சாதிக்கவும் செய்வீர்கள். எதிர்காலம் குறித்த செயல்களில் ஈடுபடவும் செய்வீர்கள். அலுவலகத்தில் உங்களுடைய செல்வாக்கும் அதிகரிக்கும். புதிய சொத்துக்களை வாங்குவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. முயற்சிகளை நிறைவேற்றவும் செய்வீர்கள். திட்டமிட்டு வெற்றியும் காண்பீர்கள். சந்திர பகவானின் சஞ்சாரத்தினால் எதிர்பார்த்த நன்மைகளையும் பெறுவீர்கள். திங்கள் முதல் பொறுப்புகளும் அதிகரிக்கும். வெளியூர் பயணங்கள் லாபத்தை தருவதாகவும் இருக்கும். செலவுகளுக்கேற்ற வரவிற்கும் வாய்ப்பும் இருக்கின்றது. முயற்சிகள் லாபகரமாகவும் முடியும். எதிர்பார்ப்புகளும் நிறைவேறும். குடும்பத்திற்காக சுப செலவுகளையும் செய்வீர்கள். விலகி சென்ற உறவினர்கள் உங்களுடைய இல்லம் தேடியும் வருவார்கள். திட்டமிட்டு செயல்பட்ட தொழிலில் முன்னேற்றத்தையும் காண்பீர்கள். சாதகமான மற்றும் மகிழ்ச்சியான வாரமாகவும் அமையும். வாரத்தின் தொடக்கத்தில் சின்ன சின்ன பிரச்சனைகளும் ஏற்படலாம். இருப்பினும் ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். நிதி ரீதியாக இந்த வாரம் உங்களுக்கு சாதகமாகவும் இருக்கும். கடந்த காலத்தில் இருந்து வந்த முதலீடுகளில் லாபத்தையும் எதிர்பார்க்கலாம். எந்த ஒரு திட்டத்திலும் அல்லது வணிகத்திலும் பணத்தை முதலீடு செய்வதாக இருந்தால் லாபத்தையும் பெறுவீர்கள். பண பரிவர்த்தனைகளில் கவனமாகவும் இருங்கள். குடும்பத்தில் அமைதியான சூழ்நிலைகளும் இருக்கும். வாரத்தின் 2ஆம் பாதியில் வேலை செய்பவர்கள் கூடுதல் பணிச்சுமைகளை அதிகரிக்கவும் செய்வீர்கள். மாணவர்களுக்கு போட்டித் தேர்வுகளில் நல்ல செய்திகளும் வந்து சேரும். உங்களுடைய காதல் துணையுடன் மகிழ்ச்சியாகவும் பொழுதை கழிக்கவும் செய்வீர்கள். குடும்பத்தில் கலகலப்பான சூழ்நிலைகளும் இருக்கும். நண்பர்களுடன் விருந்துகளில் பங்கேற்று மன மகிழ்ச்சியுடனும் இருப்பீர்கள். வெளியூர் தொடர்பான பயணங்களின் மூலம் ஆதரவுகளும் உண்டாகும். இசை கலைஞர்களுக்கு சாதகமான சூழலும் ஏற்படும். தன்னம்பிக்கையுடனும் செயல்படுவீர்கள். சகோதரர்களினால் ஆதாயமும் உண்டாகும். உத்தியோகத்தில் திருப்திகரமான சூழ்நிலைகளும் ஏற்படும். வியாபாரத்தில் புதிய முடிவுகளையும் எடுப்பீர்கள். மறைமுக எதிர்ப்புகளும் குறையும். அனாவசியமான செலவுகளை மட்டும் குறைத்தும் கொள்ளுங்கள். தொழிலில் உங்களுடைய செல்வாக்கும் அதிகரிக்கும். இந்த வாரம் நீங்கள் லக்ஷ்மி ஹயக்ரீவரை வழிபட்டு வருவது நல்லது. தம்பதியர்களுக்கு இடையே ஒற்றுமையை ஏற்படுத்துவதாகவும் இருக்கும். அது மட்டுமல்லாமல் இந்த வாரம் முடிந்த அளவிற்கு பசுவிற்கு அகத்திக்கீரையை கொடுத்து வழிபட்டு வருவதும் நல்லது. இன்றைய தினத்திற்கான ராசி பலன்களை கேட்டீர்கள் அல்லவா? இந்த வாரம் உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான வாரமாகவும் மன நிறைவை தரக்கூடியதாகவும் அமைய எங்களுடைய வாழ்த்துக்கள்.
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம அமுல்தினி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.